அக்கா அடிச்சலா அக்கா உன் டாய் என்ன பண்ணா கீழ போட்டா என்ன டாய் பேபி உன் பேபி டாய் கீழ போட்டாளா நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பத்தனாந்து நான் எச்ச டாலத்து கீழ போட்டே நீ மகாக்கு எல்சா டாலர் கீழே போட்டியோ அதான் மகாக்கு கோவம் வந்துட்டோச்சோ அதனால மகா உன் பேபி கீழே போட்டாலாமா போட்டேனம்மா ஒன்றும் இல்லை இப்போ உனக்கு என்ன வேணும் பால் பால் குடிச்சா கோவம் போயிருமா பாலும் வேற என்ன வேணும் கேரட்டா பாலும் கேரட்டும் சாப்பிட்டா பாப்பா கோவம் சரியாயிருமா அப்ப அம்மா தரவா நம்ம என்ன பால் வேணும் சாக்லேட் பால் வேணுமா ஸ்ட்ராபெரி பால் வேணுமா சாக்லேட் சாக்லேட்டா வேணும் ஸ்ட்ராபெரி வேண்டாமா வேண்டாமா நீ உன் வாயில என்ன போட்டிருக்க உன் வாயில என்ன போட்டிருக்க லிப்டிக்கா உன் கைய கனி உன் கையில என்ன போட்டிருக்க நெயில் பாலிச்சா யார் போட்டு விட்டா நீயே போட்டியா யாருக்கு அதை எடுத்து போட்ட அம்மாக்கு தான் எடுத்து போட்ட உண்மையே சொல்லு அம்மாக்கு அதை போட்டியோ பால் குடிப்போமா சேவா எது என்னது உனக்கு நீ ஸ்கூல் போகும்போது உனக்கு அம்மா அதில் வச்சு தரேனா ஓகே அதுலேயே ஊற்றி தரணும் பால் ஸ்பூன் அம்மா நல்லா என்ன வேணும் இப்ப சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஓகே கேரட் வேணுமா மகிமா மகாக்காக்கும் கேரட் கொடுப்போமா லிப்ஸ்டிக் போட்டாலா உனக்கும் மகிக்கும் ஏதோ சண்டையாம இங்க வந்து அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நான்
வாக்கியே கேட்டா அது நான் குடுக்கல சரி அப்புறம் அதனால என் பொம்மையை கீழே போட்டுச்சு அதனால நான் மகிட்ட இருந்து அந்த சோஃபால இருந்து பொம்மையை எடுத்து கீழே போட பார்த்தேன் அப்புறம் அது வந்து கேண்டாஸ் வச்சு எப்படி தூக்கி அந்த சைடு போட்டேன் அப்புறம் மகி வந்து நான் அப்புறம் மகிய முடிய பிடிச்சிருச்சா அப்புறம் நீ அடி குத்தியா அடி குடுக்கல அதோட பொம்மையை எடுத்து படி மேல இருந்து கீழே போட்ட இதா நடந்தாரு ஏன் அக்காக்கு முடிய பிடிச்சி இழுத்த எடி இனிமேல் பிடிச்சி இழுக்க கூடாது சரியா சரி செல்லு சரி செல்லு மகி நான் கீழே போட்டனால தான் அழுதுட்டே மகி சரி செல்லு மகிமா இங்க வா அம்மா உன கேரட்லாம் தந்தனே இங்க வா இங்க வா அம்மா உள்ள வா சரி செல்லு சரி செல்லு இனிமேல் அக்கா அடிக்க மாட்டேன்னு சொல்லிடு अवली அப்படி பண்ண கூடாது ஓகே சமான் ஆயாச்சா அம்மா போய் வேலைய பாக்கட்டும் ओके फ्रेंड्स इनकी ना उणिक रेसिपी पाती फर्स्ट वो रेसिपी पे चलें हवायन रेसिपी ओके रेसिपियो नेम वो हवायन बटर मोची सो इत रेसिपी वो ओके रेसिपी पी उल्हें रेसिपी वो एपी फेमिलियर आचुन इत वो रोमस ना आक्चुअली वो रेसिपिये फर्स्ट केपोदे पी ईडिया एमें कड़ियाँ ना केपन पाती அண்ணனோட வைஃப் அவங்க ஆக்சுவலி அப்ராட்ல உள்ளவங்க அவங்க வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அவ்வளோ பார்த்த உடனே நமக்கு தெரியும்ல இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அதை பற்றி அப்போந்தான் அதோட நேம் வந்து நான் புதுசாக கேள்விப்பட்டேன் பட்டர் மோச்சின்னு ஸோ அதை பற்றி நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நிறைய ரெசிபிஸ் வந்துச்சு ஆனால் இதில் வந்து ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த மாவு தான் தேவை இதுக்கு மைதா மாவு எதுவுமே தேவை கிடையாது அரிசி மாவு தான் அதுலேயும் இந்த க்ளூட்டினஸ் ரைஸ் ஃப்ளார் ஸோ நான் வந்து சர்ச் பண்ணும்போது லக்கிலி என்கிட்ட வந்து நான் மோச்சி பண்ணுறதுக்குன்னு வாங்கின அந்த க்ளூட்டினஸ் ரைஸ் ஃப்ளார் பேக்கெட் இருந்துச்சு அது கொஞ்சம் கரெக்டாக அந்த ரெசிபிக்கு தக்கன மாவு இருந்துச்சு ஸோ அதை வச்சு நான் டக்குன்னு பண்ணேன் சான்ஸே இல்லைங்க சீரியஸாக சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டு அந்த கேக்கோட டெக்ஸ்சரே வந்து அந்த சூவினஸ்ஸு அந்த கேக் மாதிரி இருக்காது பஞ்சு மாதிரியெல்லாம் இருக்காது அது அவ்வளோ சூவியாட்டு அவ்வளோ டெக்ஸ்சர் வந்து சான்ஸே கிடையாது உங்களுக்கு வந்து அந்த சூவி டெக்ஸ்சர்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன் இது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் ஏன் இதை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் பண்ணேன் நான் யூஸ்வலாக வந்து பெருசாக கேக்கு டெசர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய டைப் கிடையாது ஆனால் அந்த கேக் மட்டும் பண்ண பேட்சில் முக்காவாசி இது நானும் சத்யுஷுமே சாப்பிட்டுட்டோம் ஒன் டேயில் பண்ணி முடித்த டூ ஹவர்ஸில் அந்த ஃபுல் இது காலியாகிடுச்சு எங்கள் வீட்டில் அப்படி எதுவுமே காலியாகாது ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு எனக்கு கேக் பண்ண பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல பட் நான் அந்தளவுக்கு கேக் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது எனக்கு பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும் ஸோ அந்தளவு ஆமாம் ஸோ அப்போ வந்து என்னோடய பேட்ச் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் வந்து தீந்துடுச்சு நான் உடனே வந்து அமேசானில் ஒரு கிலோ பேக்கெட் ஆர்டர் பண்ணேன் ஈஸியாக அமேசானில் கிடைக்குது இது வந்து தாய்லாந்து ப்ராடக்ட் glutinous rice flour இதோட டெக்ஸ்சரே டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம சாதா அரிசி மாவு மாதிரி இருக்காது ஓகே ஸோ எனஃப் கதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இந்த ரெசிபி இதை நான் ஏன் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஏன்னா வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் இதோட டெக்ஸ்சரை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் வாய்ப்பே இல்லாத ஒரு டெக்ஸ்சர் சூயி டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் பாரு என்ன அன்னைக்கு நீ அன்னைக்கு இல்லடி உனக்கு பிடிச்சல ஒரு ஒரு டெசர்ட் இப்படி சூயாக இருந்துச்சு மறந்துருப்பேன்
ஸோ நான் செஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு. என் பிளாக்ல ஆக்சுவலி ரெசிபி போஸ்ட் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து பேக்கிங் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக எனக்கு வேண்டி ஒருக்கா இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு டெக்ஸ்சர். ஸோ ஹவாயன் ரெசிபி, அது ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஒரு ரைஸ் ஃப்ளாரை தள்ளி மற்ற எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் அளவு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 100 கிராம் பட்டர், சாஃப்ட் பட்டர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நான் வந்து வெனிலா பவுடர் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிறதுனால. ஸோ 1.5 கப்பு சுகரு, நார்மல் சுகர் தான், நான் வந்து பவுடர் பண்ணது இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணுறேன், பட் நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் பால், 2 முட்டை, 1/2 கப் தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால், அவ்வளோதான். ஸோ அவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்லா பேக்கிங்க்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஸோ இங்கே பாருங்கள், 100 கிராம் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வச்சுருக்கிற 1/2 கப்பு சுகர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெனிலா பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி வெனிலா எசன்ஸ் தான் போன வாட்டி ஆட் பண்ணேன், இது வந்து பவுடர் வந்து எங்கிட்ட ஆக்சுவலி இருக்குது. செம்ம அரோமா, வெனிலாவோட அரோமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பவுடர். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ் அப்படிதாங்க, அந்தளவுக்கு கேக் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த எக் உடைக்க சொன்னேன்ல, ஸோ 2 எக்கு, 1 கீழே இருந்தே ஓடடா, மேலே ஏறாத கீழே வா, கீழே இருந்தே ஓட, பேக்கிங் பண்ணாலே எறும்பு வந்துடும். ஸோ ஒரு ஒரு எக்காக உடைக்கணும். நான் இதில் வச்சுடுறேன். டோட்டலாக உங்களுக்கு 2 முட்டை தேவை. ஓகே, எக் உடைக்க நீ எப்போவே பிடிச்சாச்சு. நீ அடுத்தது விட இந்தா மகாக்கு எக்கு உடைக்கிறது தான் வெனிலா எக்கு எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து மாவு போட்டுருவோம். ஓகேடா, இப்போ நம்ம வந்து இந்த குளுட்டினஸ் ரைஸ் ஃப்ளார் இருக்குல்ல, நமக்கு 1/2 கப்பு தேவை. மெஷர் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 கப்பு ஹாஃப் கப். ஓகே, சரி. ஸோ ஆக்சுவலி இந்த குளுட்டினஸ் ரைஸ் ஃப்ளவர் வந்து குளூட்டன் ஃப்ரீயான்னு எனக்கு தெரியல, அநேகமாக இது குளூட்டன் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி மாவில். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இந்த ஸ்பூனு கீழே விழுந்துருச்சு, இது செராமிக்கு, உடச்சிருமோன்னு நினச்சேன், உடையலை. ஸோ பேக்கிங் பவுடர் நெஞ்சையே வெடிச்சிட்டு எனக்கு இந்த ஸ்பூன் கீழே விழுந்தோன்ன. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம திக் திக் கோகோனட் மில்க். ஸோ ஹவாயன்னாலே வந்து கோகோனட் மில்க்கு, பைனாப்பிள், அதெல்லாம் வந்து அவங்க டெசர்ட்ஸில் வந்து நிறைய இருக்கும், அது ஹவாயன் ஃப்ளேவர்ஸ், கோகோனட் பைனாப்பிள்லாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பேஷலாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ தேங்காய் பாலும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த பால் இருக்குல்ல, இதில் நான் மொதல் 1/2 கப்பு தான் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து போன வாட்டி அது அந்த மாவை பொறுத்து, ஒவ்வொரு பேட்டரை பொறுத்து. ஓகே, 1/2 கப் போதும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரில் ஒரு கூல் திங் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் க்ளூட்டன் மைதா மாவுனா ரொம்ப பீட் பண்ணக்கூடாதுன்னு, இது வந்து அரிசி மாவு தானே, அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அது பேனில் மாற்றிடலாம்.
ஸோ இங்கே வந்து நான் ஒரு பேக்கிங் பேன் ஸ்குவேர் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியான பேட்டர், அதனால் பார்ச்மெண்ட் போட்டுக்கோங்க. இப்போ ஊற்றிடலாம். பேட்டர் ஊற்றியாச்சு. இப்போ நான் இதை வந்து அவனில் வச்சு எவ்வளோ நேரம் பேக் பண்ண போகிறேன்னு தெரியுமா? சொல்கிறேன். ஆக்சுவலி என்னோட ரெசிபி தான் பார்த்துட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்களா. நான் என்னோட பிளாகில் ஆல்ரெடி இந்த ரெசிபி போட்டாச்சு. ஸோ இது வந்து 50 minutes பேக் ஆகணும்னு போட்டிருக்கு. ஸோ 45 to 50 minutes பேக் பண்ண போகிறேன். ஸோ கேக்கை உள்ளே வச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு டெசர்ட் பேக் பண்ணும்போது அந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்ததே இல்லை. பட் இந்த டெசர்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஃபேவரட். அதனால் வெயிட்டிங்கில் இருக்கேன் எப்போ பேக் ஆகும் அப்படின்னு. ஸோ பேக் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணோம் அப்படின்றிருந்தேன். ஆமாம், எது கூட தான் என்ன. ஸோ வந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட. அணில் பைப்பில் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. அவ்வளோ மாங்காவையும் ஸோ சதீஷ் சொல்கிறாங்க எங்கள் வீட்டு மாங்காய் மரத்தில் வந்து மாங்காய் வந்து இதே பண்ணி நிற்கவே மாட்டேங்குதான். ஏன்னா வந்து அணில் வந்து கீழே பறிச்சு பறிச்சு போட்டுரும், பழுத்துச்சுன்னா அணில் சாப்பிட்டோம். பக்கத்து வீட்டில் வந்து மாங்காய் கொத்து கொத்தாக கிடக்கு அப்படின்னு. ஸோ அதான் சொன்னேன், நம்ம வீட்டு மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அணிலுக்கு. அது நம்ம வீட்டு மாங்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் அணில் சாப்பிட்டுட்டே இருக்கு. பக்கத்து வீட்டில் உள்ளது ஒருவேளை புளிக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ சதீஷ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் ஆம்லெட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மசாலா எக் ஆம்லெட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு எக் ஆம்லெட். மகாக்கும் மகிக்கும் ஒரே சண்டை, கேட்டியா? ஒரே பஞ்சாயத்து. மகி வந்துட்டு மகா என் பேபியை கீழே போட்டுட்டா பாக்கு அங்கிருந்து நம்ம கதையை தான் சொல்லுங்க. மகி என் பேபியை கீழே போட்டுட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையும் ஒத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு அவ எல்சாவை கீழே போட்டேன் அப்படின். யாரும் வந்திருக்கான் பக்கத்து வீட்டில் வந்திருக்கேன். ஆ, என்ன வர கேக்கு
மாதிரி போயிருக்காங்களோ. அதான் பசங்க யாருமே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஊர் திருவிழாவுக்கு போயிருக்காங்க. இது காஃபி ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆம்லெட்டும் ரெடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சதீஷ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கேட்டதுனால போயிட்டேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டில் கொடுக்குறீங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே எங்களால் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிற ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நான் பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் காணிக்கிற இந்த ஹவாயன் மோச்சி இருக்குல்ல, பட்டர் மோச்சி, இந்த ரெசிபியை நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஹவாய்க்கு தான் போகணும்னு கிடையாது. இதையும் நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ணலாம். என்ன பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஆர்வம், புதுசாக கற்றுக்கணும், ஏதாவது புது விஷயங்கள் கற்றுக்கணுங்கிறது ஆர்வம், அது மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதை நீங்கள் டெய்லி பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் உங்களுக்கு வந்து கேக்கெல்லாம் காணிக்கிறேன், இதை நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் காணிக்கிற இந்த ரெசிபி வந்து எப்போவாவது அக்கேஷ்னலாக உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். இப்போ வீட்டில் நீங்கள் இதை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் இது வந்து ஹவாயன் ரெசிபின்னு சொன்னால் எப்படி இருக்கும், இதை நீங்கள் சாப்பிட்ணுன்னா, அதுவும் இல்லாமல் நான் சதீஷ்ட சொல்லணும்னா சொல்கிறது அப்படி தான் சொல்லுவேன். ஒரு ரெசிபியை கொடுத்துட்டு இதோட நேம் வந்து ஹவாயன் மோச்சி, இதை நீ சாப்பிட்ணுன்னா ஹவாய்க்கு தான் போகணும், ஆனால் நான் உனக்கு வீட்லேயே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது நல்ல ஃபன்னாக இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்டே. என்னோட வ்ளாகில் நான் வந்து இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸை, ஜாப்பனீஸ் ரெசிபின்னா நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு ஜப்பானுக்கு தான் போகணும்னு கிடையாது, நம்ம ஊரில் நம்ம வீட்லேயே நம்ம சாப்பிட்லாம், செஞ்சு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். என்ன அங்கே உள்ள இன்க்ரீடியன்ஸ் செலவு தேவை இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் ரெசிபியே, நம்ம நார்த் இந்தியன் ரெசிபி செய்யணும்னா கஸ்தூரி மேத்தி தேவை இருக்குல்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் தானே, சவுத் இந்தியன்லேருந்து நார்த் இந்தியன் டிஃப்ரெண்ட் தானே. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் சில இன்க்ரீடியன்ஸ் தேவை இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஈஸியாகவே கிடைக்குது, நீங்கள் டெய்லி பண்ணணும் கிடையாது. இப்போவாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பண்ணுங்கள். ஸோ வித்தியாசமான கண்டென்ட் கொடுக்கணும், வித்தியாசமான ரெசிபீஸ் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். ஓகே, ஸோ இதை சொல்லணுன்றிருந்தேன். நீங்கள் வந்து நிறைய பேர் இதை எங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ரெசிபீஸ் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, செய்கிறதும் செய்யாததும் உங்கள் இஷ்டம். ஓகே, இதை சொல்லணுன்றிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கேக் வந்து பேக் ஆகிடுச்சிங்க பாருங்கள். இது அவன்லேருந்து எடுத்தோடனே இப்படி லைட்டாக இப்படி ஒரு ஷேக் பண்ணும்போது லைட்டாக பவுன்சியாக ஒரு ஜிக்லி ஜிக்லியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜிக்லியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் பவுன்ஸியாக இருக்கும். அப்படின்னா கேக் வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை வச்சிட போகிறேன், இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம அன்மோல்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் டெக்ஸ்சர் பாருங்கள். ஸோ டெக்ஸ்சரை நீங்கள் பார்க்கணும், நான் சொன்னேன் தெரியுமா. ஓகே, இதை கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணதை விட இது ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இங்கே பாருங்க, பவுன்சியாக இருக்கும், உங்களுக்கு சூயாக இருக்கும் டெக்ஸ்சரு. ரொம்ப அந்த டெக்ஸ்சரே அடிக்டிவ் தான். உங்களுக்கு வந்து நார்மல் கேக் மாதிரி இருக்காது. இது இது வந்து கிட்டத்தட்ட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா, எனக்கு அது எப்படி சொல்லனே தெரியல. ஒரு கொழுக்கட்டையோட ஒரு டேஸ்ட்டு, அது ஏதோ ஒரு ஃபெமிலியரான ஒரு டேஸ்ட்டு தான், ஆனால் என்னென்னு தெரில, ஆனால் அவ்வளோ சூயாக இருக்கும். பட்டர் மொச்சி ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஸோ நம்மளோட பட்டர் மோச்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க ஒரு குவிக்கான ஒரு ஹால் மாதிரி காணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு யார் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நஸ்ரின் அப். ஸோ இது எனக்கு யார் அனுப்பி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நஸ்ரின் அஃப்சர்னு ஒருத்தவங்க. ஸோ சர்ப்ரைஸாக அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்க ஏற்கனவே எனக்கு என் கூட வந்து ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்த மாதிரி க்யூட் பொருள், டின்னு, சின்ன சின்ன டின்னு, அந்த மாதிரி க்யூட் திங்ஸ் எல்லாம் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எனக்கு முந்தி அனுப்பி வச்சது இப்போ சர்ப்ரைஸாகிட்டு திடீர்னு வந்து கொஞ்சம் பொருளை வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வருங்க. ஸோ இது வந்து சின்ன சின்ன ஜிப்லாக் கவர்ஸ் மாதிரி. ஸோ நம்ம வந்து ரீயூசபிள் ஜிப்லாக், இது ஃப்ரீசரில் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மகாமகிக்கு வந்து இந்த ரெண்டு குட்டி பவுல் அனுப்பியிருக்காங்க, சீரியல் பவுலு. ஸோ இதில் வந்து பார்பி பிரிண்ட்டு, இதில் வந்து மிக்கி மவுஸ் பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கொலாப்சபிள் ஃபனல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி எனக்கு நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஆயில் எல்லாம் ஊற்றும் போது ஸ்பில் ஆகும் தெரியுமா. ஸோ பாட்டிலெல்லாம் ஆயில் ஊற்றுறதுக்கு வந்து இது இப்படி கொலாப்ஸ் பண்ணி ஊற்றிட்டு திருப்பி இது பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் சேவர். அதுக்கப்புறம் இது வந்து அம்மாவுக்கு மிக்சி கவர் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஹேண்டில். ஸோ அம்மாவுக்கு வேண்டி அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ் ஹேண்டில், இது வந்து மிக்சி கவர். அடுத்து இது அஞ்சனாக்கு மாரனுக்கு வேண்டி அனுப்பியிருக்காங்க ஒரு ஷீட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் மஹிக்கும் மகாக்கும், இந்த க்யூட்டாக இருக்கு பாருங்க இந்த கிளிப்பு. மகாக்கு வந்து யூனிகார்ன் பிடிக்குங்கிறதுனால யூனிகார்ன் கிளிப் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேட்ச் கிளிப்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஹேர் டை, இந்த கிளிப்பு. ஓகே, இது எல்லாமே இந்த ஹேர் டை மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க க்யூட்டான ஒரு பாப்சிக்கல் மோல்டு அனுப்பியிருக்காங்க, கேக்டஸ் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் ஹேண்டில், அது இங்கே இருக்குது. ஸோ நம்ம சிலிக்கான் ஹேண்டில் உண்டு தெரியுமா, அது ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதுவும் அம்மாவுக்குன்னு அனுப்புனாங்க, ஆனால் ஆக்சுவலி அம்மாக்கிட்ட இது இருக்குது. அம்மாவுக்கு வந்து அந்த ரோபோ குக்கு இது கூட வந்து அம்மாவுக்கு அந்த சிலிக்கான் ஹேண்டில் வந்துச்சு, அதனால் இந்த ஹேண்டிலை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி குட்டீஸ்க்கு ரைஸ் வச்சாச்சு. இது நேற்று வந்து நான் பண்ண கபாப், நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு, அதனால் இதை வச்சு சட்னி எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு குயிக்காட் ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணிட போகிறேன். இங்கே பாருங்க நம்மளோட சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, ஏன்னா வந்து ஷவர்மா ஃபில்லிங் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒன்று ரொட்டியில் ரேப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரெட்டில் வச்சு நம்ம கிரில் பண்ணி எடுத்துடலாம். The world seems small, we can sit together, it's so beautiful, you and me. Meant to be in the great outdoors, forever free. இப்போ சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணியாச்சு, இப்போ கிரில் பண்ணிடறேன். இங்கே கிரில் பிளேட்ஸ் வச்சிருக்கேன் நான். Step back to see the truth around you, from a distance you can
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வ்ளாகே வந்து நைட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன், பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கும் இருக்குது, ப்ளாக் போஸ்ட்டும் எழுத போகிறேன் புது ரெசிபி. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்னது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.